நான் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வளக்கூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட மேல்பாக்கம் கிராமம். நான் தொடர்ந்து 2008 முதல் இன்று வரை சமூக பணியில் ஈடுபட்டு வருகிறேன். என்னால் முடிந்த சிறு உதவிகளும் செய்து வருகிறேன். இந்த நிலையில் நான் தொடர்ந்து அரசு அளிக்கும் நமக்கு நிதிகளை, வரவு செலவு மற்றும் பல்வேறு நிதிகளை ஆர்டிஐ மூலம் தகவல் பெற்று இந்த தகவல்களை பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் காண்பித்தும் விழிப்புணர்வு செய்து வருகிறேன். இந்த நிலையில் கடந்த தேர்தலில் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மூர்த்தி என்பவர் நீர்நிலை ஓடை, இந்த நீர்நிலை ஓடையில் 2008 முதல் 2019 வரை வேலை நடைபெற்றது. என்ஆர்ஜி வேலை, 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் வேலை நடைபெற்றது. அதற்கான அரசு நிதி அதில் பெறப்பெற்றது. இந்த ஓடையில் தடுப்பணை, மத்திய அரசால் கட்டப்பட்ட 475,000 ரூபாய் மதிப்பில் உள்ள தடுப்பணையும் கட்டப்பட்டது. இந்த தடுப்பணை நிரந்தரமாக இருந்தவை. இந்த தடுப்பணை இரண்டு புறங்களில் ஓடை இருக்கின்ற இரண்டு தடுப்பு அணைகள், அந்த அணைகளின் ஓரத்தில் இருந்த தண்டுக்கரையில் பனைமரங்கள், 20க்கும் மேற்பட்ட பனைமரங்களை ஊராட்சி மன்ற தலைவர் மூர்த்தி என்பவர் புடுங்கி வீசிவிட்டார். தடுப்பணை இடித்து மூடிவிட்டார், ஓடையை மூடிவிட்டார். இதன் அடிப்படையில் நான் வட்டார வளர்ச்சி அலுவலர் சாரம் பீடியோ அவர்களுக்கு வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸும் அனுப்பியுள்ளேன். இதையெல்லாம் அகற்றி தருமாறி வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளேன். தொடர்ந்து இந்த நீர்நிலை ஓடையை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று பலமுறை மாவட்ட ஆட்சித்தலைவர், தமிழக முதல்வர், தனிப்பிரிவு, பல்வேறு பிரிவுகளுக்கு புகார் அனுப்பப்பட்டேன். அந்த புகார்கள் காப்பி தான் இது நீங்கள் பார்ப்பது. மேலும் என்னை தொடர்ந்து அச்சுறுத்தி வருகிறார். ஆர்டிஐ மூலம் தகவல் கேட்டால் உன்னை ஆளு வைத்து கொலை செய்து விடும் என்று மிரட்டி வருகிறார். இவர் சுமார் 8.5 கிலோ ஆர்டிஐ மூலம் தகவல் எனக்கு அளித்திருக்கிறார். இந்த தகவல்களை நான் எங்கேயாவது காட்டி விடுவேன் என்பதற்காக அவருடைய அடியாட்களை வைத்து என்னை தொடர்ந்து கொலை முயற்சியில் ஈடுபடுத்தி வருகிறார். அந்த அடியாட்கள் மூலம் என்னை பணம் கொடுத்து அவர்களை ஏவி விட்டு என்னை கொலை செய்ய முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். எனவே எனது உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். எனது உயிருக்கு ஏதனா ஆபத்து என்றால் அது ஊராட்சி மன்ற தலைவர் திரு மூர்த்தி அவர்களையே சாரும். தொடர்ந்து நான் பல்வேறு சேவைகளை செய்து கொண்டு வருகிறேன். இந்த நிலையில் இந்த பஞ்சாயத்தில் ஏற்கனவே கிராம சபை கூட்டம் வைக்கும் போது ஆட்களை கூட்டிய கிராம சபை கூட்டுவதே இல்லை. கிராம சபை கூட்டத்தில் ஆட்கள் வந்து கேள்வி கேட்டால் அவர்களை அடியால் வைத்து மிரட்டுவது. இந்த நிலையில் நான் கடந்த 10/9/2024 அன்று மேல்பாக்கத்தில் நடைபெறுகின்ற புதிய குளம் மூலம் வேலை நடைபெற்றது. இந்த வேலையில் தொடர்ந்து ஜேசிபி வச்சு வேலையை பயன்படுத்தினார். இவர் தலைவராக ஜெயிச்சதில் இருந்தே தொடர்ந்து ஜேசிபி தான் பயன்படுத்தி வருகிறார். அதனால் பொதுமக்களுக்கு மிகவும் பொதுமக்களை வேதனைப்படுத்தும் அளவில் பொதுமக்களிடமிருந்து ₹100 பெற்றுக்கொண்டு ஜேசிபி வச்சு தான் வேலை செய்கிறார். இதன் அடிப்படையில் நான் தொடர்ந்து பல முறை சொல்லியும் ஊராட்சி மன்ற தலைவரிடம் துணைத் தலைவரிடம் சொல்லியும் கேட்கவில்லை. எனவே கடந்த 10/9/2024 அன்று வட்டார வளர்ச்சி அலுவலர் என்ஆர்ஜி பிடிஓ ஓவர்ஸ் அவர்களுக்கு தகவல் கொடுத்த அடிப்படையில் அவர்கள் நேரில் விரைந்து வந்து பார்த்தபோது 100 நாள் வேலை திட்டத்தில் ஜேசிபியை பயன்படுத்தி உறுதி என உறுதிப்படுத்தி கொண்டனர். இதனால் 310 ஆட்கள் அதில் போடப்பட்டுள்ளது. அவர்கள் இதை நேரடியாக ரோசனை காவல் நிலையத்தில் சென்று புகாரும் அளித்துள்ளார். அவர்கள் புகார் அளிக்கப்பட்ட காப்பி நம்பர் 651 ஆகும். எனவே இந்த புகார் அளித்த மறுநாள் 11/9/2024 அன்று நான் எங்கள் ஊரில் இருக்கின்ற குளம், பழைய குளம் அருகில் சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது பணித்தள பொறுப்பாளராகவும் ஊராட்சி மன்ற தலைவரினுடைய அடியாளமான மொபைல் என்கின்ற முருகன் என்பவர் என்னை வந்து என்னை நீ ஆர்டிஐயா போடுறா என்று கேட்டு எனது செல்போனில் இருந்த ஆதாரங்களை அழிக்கும் வகையில் செல்போனை பிடுங்கி உடைத்து சின்ன பின்னமாக ஆக்கி பழைய குளத்தில் போட்டுவிட்டார். இதன் அடிப்படையில் நான் காவல்துறையில் புகாரும் கொடுத்திருக்கிறேன். மேலும் அவர் இதில் இருக்கும் ஆதாரங்களை அழிக்கும் நோக்கத்தில் என்னை கொலை செய்ய முயற்சியில் மூர்த்தியின் தூண்டுதலின் பேரில் இவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார். மேலும் மூர்த்தியினுடைய அடியாட்கள் என்னை தொடர்ந்து கொலை முயற்சி
கொடுத்து வருகிறார்கள். கிராம சபை கூட்டத்தில் கேள்வி கேட்க விடமாட்டார்கள். எனவே என்னை போன்ற சமூக அறிவுகளுக்கு ஒரு பாதுகாப்பு என்பது இல்லை. எனவே தமிழக முதல்வர் அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து மற்றும் காவல்துறைகளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். எனவே இப்படிப்பட்டவர்கள் மீது தகுந்த ஆதாரங்களையும் நான் வைத்து கொண்டிருக்கிறேன். எனவே அரசு நிதி வீணாக போகுது, வீணடிக்கிறார்கள், ஏமாற்றி மோசடி செய்கிறார்கள். அந்த அடிப்படையிலும் நான் ஆட்சியை போட்டு கேட்கின்றேன். எனவே நான் தமிழக அரசுக்கு உடைய பேர் கெட்ட பேராகும் என்பதற்காக தான் நான் ஆட்சியை போட்டு கேட்கிறேன். எனவே இதை கேட்டதற்காக என்னை தொடர்ந்து கொலை முயற்சி செய்து வரும் ஊராட்சி மன்ற தலைவர் மூர்த்தி அவர்களை மாண்புமிகு தமிழகவர்கள் நடவடிக்கை எடுக்க நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.